Tata. Tata. Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. Chalamasa Vlogs. Ellarum eppadi irukkeenga? Ellarum sandoshama happy ah irukkeenga nambrom. Inikku nama channel la vandu or cake making day in my life da vandu paakaporum. So or Mickey Mouse theme cake vandu ready panna porom first birthday kaga. So adukaga na enna mari vandu ready panna abdingadhu solren. Adhum illama indha video la vandu super ana perfect ana sponge cake recipe um vandu na share pannirken. So enakku vandu na romba naal try panni enakku super ah work out ana recipe da இந்த ஸ்பஞ்ச் கேக். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கூட சூப்பராக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 எக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் எக்காக வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் தனியாகவும் எக் யால்க் தனியாகவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக் ஒயிட்டை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் பீட் பண்ண அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4 4 இது கொடுத்துருப்பாங்க இல்லையா பீட்டரில், அதில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு இது கணக்கு வைங்க. கணக்கு வச்சு அது மாதிரி அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது இடையில வந்துட்டு பவுடர் சுகர் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே 250 கிராம்ஸ் கப், அந்த எல்லோ கப் இருக்குல்லையே அதில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். ஃப்ளாரும் சரி இதுவும் சரி சுகரும் சரி. ஸோ அந்த எல்லோ கலர் கப்பில் 1/4 கப்பு சுகர் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா 1 கப் சுகர் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா எக் யோல்க்கு வந்து 1/1 ஆட் பண்ணுங்கள். எக் யோல்க்கு எப்போயுமே ஒட்டுக்க ஆட் பண்ணக்கூடாது, ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு பீட்டர் ஒரே ஒரு ஸ்பீடில் மட்டும் வச்சு லைட்டாக மிக்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அந்த வெள்ளக்கரு வந்து நல்லா பொங்கியிருக்கு இல்லையா, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தோன்னா சீக்கிரம் அது அமுங்கி போயிடும். அமுங்கி போனால் கேக் வந்து அந்தளவுக்கு ஸ்பாஞ்சிக்கே வராது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணலாம். ஆயில் ஆட் பண்ண அப்புறமா 1 செகண்ட் மட்டும் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு பீட்டர் தேவையில்லை. பீட்டர் எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சில் வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இங்கே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு மைதா நான் எடுத்துருக்கேன். 250 கிராம்ஸ் அளவு வர்ற கப் அது. அதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்பஞ்ச் கேக்குக்கு வந்து நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டேன். நம்ம வினிகர் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம் அதுவே போதுமானதாக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ளார் போட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக காட்டுறனால உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த வெள்ளக்கருவு நல்லா பொங்கி கிடச்சிருக்குல்ல, அது வந்து நமக்கு தாழ்ந்து போச்சுன்னா கேக் ரொம்ப சின்னதாக கிடைக்கும். அதேமாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்காது, கட்டியாக இருக்கும். அதனால தான் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த 2 டைம் ஃப்ளார் ஆட் பண்ண அப்புறமா 3வது டைம் வந்து 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணோம். பால் வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எல்லாமே கேக்குக்கு நம்ம பேக் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் ஆட் பண்ணலாம். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாரும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ளார் போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் லிக்விடான ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ளார் இருக்குல்ல, அதுவும் வந்து போட்டுட்டு நான் நல்லா வந்து கேக் பேட்டரை பைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததான் ஒரு ஸ்பேச்சில் வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் 1-2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா நம்மளோட ஃப்ளாரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் ஒரு கேக் பேன் வந்து நல்லா ஆயிலெல்லாம் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம ஃப்ளார், அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா சூப்பர் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஆட் பண்ண அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேக் கொடுத்து நல்லா தட்டிக்கங்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஸ்பேச்சில் வச்சு நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து மேலே உடையாமல் நல்லா பிளெயின் கேக்காக நல்லா சூப்பராக நீட்டாக வரும். இப்போ பாருங்கள் கேக் பேக் ஆயிடுச்சு. இந்த கேக் எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு சுருங்கி போகிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. வெளியில் எடுக்கும் போது ஸ்கியூவை டெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுங்க. இப்போ வந்து கேக் வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து க்ரீம்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஃப்ராஸ்டிங், இது வந்து டபுள் டயர் கேக், அதே மாதிரி இன்னொரு கேக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் 2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக பவுடர் சுகர் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவு விப்பிங் க்ரீமுக்கு 1/4 கப் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட்டர் வச்சு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் ரெண்டு ட்ராப் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்தனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு கேக் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது டூ டயர் கேக் அப்படிங்கிறனால நான் ரெண்டு கேக் வந்து இது பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற கேக் வந்து ஒரு 1 kg கிட்டே வரும், மேலே இருக்கிற கேக் வந்துட்டு ஒரு 1/2 kg கிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம போடுற ஃப்ராஸ்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து 2 kg, 2.5 kg வர்ற மாதிரி ஒரு கேக் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேலே இருக்கிற இந்த லேயரை அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கேக் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே வந்து வந்துடும். அது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேலில் வர அந்த லேயர். ஸோ இப்போ வந்துட்டு 3 pizza வந்து கட் பண்ணிக்கலாம். 3 layer கட் பண்ணி 2 whipping cream வந்து நான் போட போகிறேன். கட் பண்ணிட்டு நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ் வந்து இங்கே வாங்கி வச்சுருக்கேன். பைனாப்பிள் ஃப்ளேவர் கொடுக்கறனால உள்ளே வந்து நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். பைனாப்பிள் க்ரஷ் நம்ம பேக்கரியில் வந்து கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இப்போ கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வந்துட்டு இது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு அது மேலே நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் சிரப் இது கண்டிப்பாக ஆட் பண்ணும்போது தான் நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணலாம். என்னோடய அந்த ஐசிங் ஸ்பாட்சுலா காணும், அதனால நான் வந்து நைஃப்லே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது மேலே நம்மளோட பைனாப்பிள் க்ரஷ் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வாங்கியிருக்கிற பைனாப்பிள் க்ரஷில் வந்து பைனாப்பிள்ஸு குட்டி குட்டி பீசஸாக இருக்குது. ஸோ நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பைனாப்பிள் க்ரஷ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆன அப்புறமா இதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சு இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து எடுக்கலை, ஃபைனலாக வந்துட்டு இந்த கேக் இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதே மாதிரி தான் நான் மேலே இருக்கிற லேயரும் ரெடி பண்ணி எடுத்தேன். இது வந்து இப்போ மேலே இருக்கிற லேயர் நான் வெளில எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு க்ரம் கோட் பண்ணி நான் நேற்று உள்ளே வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அது மேலே வந்து ஃபைனல் கோட்டிங் வந்து நான் கொடுக்குறேன். இந்த விப்பிங் க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் கேசர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கேசர் கலர் ஃபுட் கலர் எதுக்குன்னா லைட்டாக ஒரு சாண்டல் கலர் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கேக் அப்ளை பண்ண அப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதை ஸ்மூதனிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே நம்ம அந்த பைப்பிங் பேரில் போட்டுட்டு நம்ம கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேக் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா நம்ம ஈவனாக சீக்கிரமாக ஈவன் அவுட் ஆயிரும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து இதை ஸ்மூத்தனிங் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக கீழே வர லேயருக்கு ஒரு ரெட் மாதிரி பிங்க் கலர் கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்காக லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த கேக் வந்து அதில் ரவுண்டிங் டேபிளில் இருக்கிறனால இது வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் வச்சு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ஈவன் பண்ணியாச்சு. ரெண்டுமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ முந்தின நாள் நான் வந்து இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து இதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே ஒரு ஸ்லாப் அளவு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா சாக்லேட்ஸ் நிறைய ஓவர்லோட் பண்ண மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு இது நான் வீட்லேயே வந்து பண்ணிகிட்ருக்கேன். சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டு லைட்டாக ஃபுட் கலர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் வந்து கீழே பிங்க் கலர் அப்படிங்கிறனால பிங்க் கலரே வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்த அப்புறமா இந்த மாதிரி சாக்லேட் மோடில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக இன்னும் 1 cup அளவு ஒயிட் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் சாக்லேட்டை 1/2 cup அளவு நல்லா சூடு பண்ண விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ட்ரிப்புக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம அந்த சாக்லேட்டுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் இருந்துச்சு. அதே வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணும்போது நல்ல கலர் கொடுத்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் ஆட் பண்ணல. அதனால மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்மூதனிங்காக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு கேக்கை வந்து ஸ்டேக் பண்ணிடலாம். மேலே இருக்கிற லேயர் எடுத்து இந்த
கீழ் லேயர் மேலே வந்து அழகாக வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஸோ அதனால் நான் கேமரா வந்து அந்த டைமில் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியவே இல்லை, ஏன்னா இது நான் விடவும் முடியாது. அதனால் நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ராவில் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரா வச்சு அது அழகாக வந்து உள்ளே தள்ளணும் அப்படின்னா அது அழகாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சாக்லேட் ட்ரிப் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து நம்ம கொடுத்துடலாம். நான் வந்து சைடில் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், மேலே ஃபுல்லாக கொடுக்க போகிறதில்ல. மேலே இருக்கிற கேக்கில் மட்டும் நான் சைடில் மட்டும் சாக்லேட் ட்ரிப் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற கேக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் ட்ரிப் கொடுக்குற மாதிரி தான் ஐடியா வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கேக் ஆர்டர் வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடியே வந்துருச்சு. வந்தனால நான் வந்து ரெடியாக இருந்தேன். ஸோ எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கான டாப்பர் வந்து நான் தொலாவினேன். நிறைய ஆன்லைன் சைட்ஸில் தொலாவினப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ கடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி உள்ள ஃபோட்டோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்கி மவுஸோடது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரா வந்து ரெண்டான பேக்கில் கொடுத்து டாப்பர் மாதிரி நானே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து நம்ம கேக்கோட சைட்ஸில் வந்து லைட்டாக ஓப்பனிங் இருக்கிற மாதிரி தெரியல, அதை வந்து நல்லா நீட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக வந்து கேக்கோட க்ரீம் வந்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற கேக்கில் வந்து ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் ட்ரிப் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட முந்தின நாள் வேலை வந்து முடிஞ்சிச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே எணிச்சிட்டு டீ வந்து ரெடி பண்ணியாச்சு. டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிஞ்சு நான் டீ வந்து குடிக்கிறேன். டீ குடிச்சிட்டு அன்னைக்கு வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், தாலும் வந்து ரெடி பண்ணிட்டேன் நேரம் அனுப்பிச்சு ரெடி பண்ணனால. ஸோ அதுவும் வந்து ரெடியாக இருந்துச்சு. அது சாப்பிட்டு ஹப்பியும் வந்துட்டு இந்த பேக் பண்ணுற இது வந்து அவங்க தான் எனக்கு பண்ணி தருவாங்க. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த பேக் பண்ணுற ஐட்டம்ஸ் அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி இந்த கேப் இதெல்லாமே வந்து நம்மக்கிட்டே வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டனால எனக்கு வந்து லஞ்ச் பண்ணுறக்கு டைம் இருந்துச்சு. நான் வந்து பன்னீர் புலாவ் செஞ்சு ரைட்டாக செஞ்சு எக் வந்து பாயில் பண்ணிதான் இதாக வந்துட்டு ஆஃப்டர்னுக்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா கொடுக்க போகிற அந்த டைமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் நான் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினதான். இந்த ஒரு செட்டு வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ஒரு செட்டு வந்து 150 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. 5 பீஸ் ஆஃப் இது தான் வந்துச்சு, பேனர் தான் கிடச்சிது. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா டாப்பர், அதுதான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு பேசாமல் நம்ம இதே மாதிரி மற்ற டாப்பருமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு, பெரிய டாப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் வச்சுட்டு சைட்ஸில் நம்ம ஆன்லைனில் வாங்கின சில மிக்கி மவுஸ் டாப்பரெல்லாம் வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த மேலே வர இந்த டாப்பரோட ஐடியா வந்து ஃபைனலாக தான் எனக்கு வந்துச்சு. இல்லை ஃபஸ்ட்டே வந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து முன்னாடி இது இந்த டாப்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே நான் செஞ்சுருப்பேன் அதே மாதிரி. அது ஐடியா வராதனால எனக்கு வந்துட்டு ஃபைனலாக வந்து அந்த ஐடியா வந்தனால நான் இதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேக்ஸோட சாக்லேட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு அப்படியே வந்து வச்சிட்ருக்கேன். மொத்தமாக எனக்கு அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே அந்த கேக்கில் வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ அதனால நான் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மேலே கேக்குக்கு மேலே கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து இந்த பஸ்டிங் கேண்டில் இருக்குல்ல அந்த பூ மாதிரி விரிஞ்சு வருமே அந்த கேண்டில் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தனால நான் மேலே வந்து அந்த இடம் விட்டுருந்தேன். இல்லாட்டி அங்கேயும் நான் வேறு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் இடம் மட்டும் விட்டுட்டு மேலே அங்கேயும் வந்து நிறைய சாக்லேட்ஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீழேயும் நிறைய சாக்லேட்ஸ் வர்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நேம் வர்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் சாக்லேட் ஸ்லாப்பில் வந்துட்டு எம் ஸ்ரீதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவோட பேரும் வந்து போட்டாச்சு. கொஞ்சமாக ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம கேக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே நான் வேறு எந்த ஒரு ஃபிக்ஸடாக இப்படி தான் பண்ண போகிறேன்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதெல்லாமே வந்து பண்ணுவேன். அதே மாதிரி கேக் வந்து நல்லாவும் வரும் மாஷாலா. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி சூப்பராக கேக் வந்துருந்துச்சு. ஹபி வந்து உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு பதட்டமாக இருக்கும் கேக்கெல்லாம் பண்ணுற வரைக்கும் ஒரு நல்லா ஃப்ரீயாக பண்ணிகிட்ருப்பேன். பண்ணதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே பதட்டமாக இருக்கும் எனக்கு. கீழே பட்டுருமோ அன் சைட் விழுந்துருமோ எதாவது பட்டுருமோன்னு சொல்லி பயமாகவே இருக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக வந்து அவங்கள தான் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அவங்களே வந்து பேக் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களே பேக் பண்ணி தந்துடுவாங்க. அவங்க இல்லாத டைம் தான் நான் வந்து மேக்ஸிமம் பிளாக் பேக் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஸோ உள்ளே வந்து வச்சாச்சு. வச்சப்போ தான் யோசனை வந்து வருது, நான் எப்போவுமே வந்துட்டு கேக் வந்துட்டு இந்த கிலோகிராம்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புவேன் யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு. அதை வந்து மறந்துட்டேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு
இதில் வச்சு. ஆக்சுவலாக நம்ம பேக்கரியில் வாங்கும்போது இந்த மாதிரி நம்ம கிலோ கணக்கு வந்து பார்த்து வாங்க முடியாது. பட் நான் வந்து எப்போவுமே இதை கேல்குலேட் பண்ணி பார்த்துருவேன், பார்த்து அவங்களுக்கு வந்து பிக்ஸும் அனுப்பிடுவேன். இன்றைக்கி வந்து நம்மளோட கேக் வந்து 2 கிலோ 250 கிராம் கிட்டே வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பேக்கும் பண்ணியாச்சு. கேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அந்த அண்ணா வந்து எங்களை இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க, ஆனால் ஹப்பிக்கு வந்து டியூட்டி இருந்தனால நாங்கள் அந்த டைமில் வந்து போக முடியல. ஸோ நாங்கள் வந்துட்டு 9:45 மேலே தான் வந்து போனோம். ஸோ அப்போ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு, அதனால் எனக்கு ஒரு கிளிப் கூட கிடைக்கல. கிடச்சிருந்த அப்படின்னு நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் நாங்கள் வந்து ஃபைனலாக போயிட்டு பேபி பார்த்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு பேசிட்டு அப்படி வந்து கிளம்பி வந்துட்டோம். அண்ட் இன்றைக்கி இந்த கேக் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சினா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.